வணக்கம் நேயர்களே. நேற்று எபிசோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா, லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி வந்து எக்ஸஸ் லோ இதை பற்றி நம்ம பார்த்தோம். லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி ஏன் டாக்டர் வந்து திருப்பி திருப்பி லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜியவே சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னம்னா, அக்குபஞ்சர் கான்செப்டில் எடுத்தீங்க அப்படின்னம்னா, இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல், ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் அதை திருப்பி திருப்பி உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கிறது. அப்போ லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் தான் அது இயங்குது அப்படிங்கிறது அது இது. அப்போ பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போது லைஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா, லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி அப்படிங்கிறது நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்லேருந்து பார்த்திங்கன்னா மெரிடியன் வழியாக ஃப்ளோ வருது அப்படின்னு சொன்னோம். அது ஃப்ரம் ஹெட் டு டோ ரிவால்வ் ஆகுதுன்னு சொன்னோம். இந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இயக்கங்கள், மற்ற எல்லாம் உறுப்புகளினுடைய இயக்கங்கள் எல்லாமே வந்து சமனாக இயங்குறதுக்கு ஒன்று உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா, இந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜிக்கு வந்து முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா, லைஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது உயிர் சக்தி, இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த உயிர் சக்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னம்னா, நம்மளோட கிட்னியில் தான் அது இருக்கும். அப்போது கிட்னியில் இருக்கிற உயிர் சக்தி அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான உயிர் சக்தி இது. அப்போது இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா, முதல்ல நமக்கு வந்து இருக்கக்கூடிய சில அடிப்படை நோய்கள் பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம சொல்கிறோம் ஹெரிடிட்டரி டிசீஸ், பேரண்ட்ஸ் சைட்லேருந்து வந்தக்கூடிய சில நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்துமா உதாரணமாக சொல்லலாம், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நீரிழிவு நோய் சொல்லலாம், இது மாதிரி பல நோய்கள் இருக்குது. நம்ம உதாரணத்துக்கு இந்த ரெண்டை இப்போ எடுத்துக்குவோம். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா, ஆஸ்மா தொந்தரவோ இல்லை சளி தொந்தரவோ இருந்தது அப்படின்னம்னா, நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம், டாக்டர் என்னங்கிறாரு, உண்டான சில இதில் எடுத்து பார்த்திங்கன்னா அப்படின்னா, மெடிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து நாள்பட்டு வருமா ஒரு 14 இயர்ஸ் அந்த மாதிரியில் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது நார்மலுக்கு வந்துடும், அதனால் இது வந்து ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு வந்து பயப்பட வேண்டியதில்லை, தானாக சரியாயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இதைத்தான் அவங்க சொல்லுவாங்க. இதே வந்து நாள்பட்டு ஒரு 14 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அது ரெக்கவரி ஆகலை அப்படின்னம்னா, அதுக்கு வந்து ஆஸ்மாட்டிக் ப்ராப்ளம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்துமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே தள்ளப்பட்டுரும் பார்த்திங்கன்னா. இதே மாதிரி தான் இந்த சில தீர்க்க முடியாத நோய்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னம்னா, பேரண்ட்ஸ் சைட்லேருந்து. ஆக்சுவலாக அம்மா அப்பா மூதாதையர்கள் அவங்க இதில் வந்து இந்த ஹெரிடிட்டரி டிசீஸ்ன்னு சொல்லக்கூடியது. அப்போது இந்த கான்செப்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, இந்த ஹெரிடிட்டரி டிசீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம சொல்கிறோம் ஹெரிடிட்டரி டிசீஸ் அப்படிங்கிறது. அப்போ இது எங்கேருந்து வந்தது அப்படின்னம்னா, அந்த பேரண்ட்ஸ் சைட்லேருந்து வந்தக்கூடிய அந்த உயிர் சக்தி தான் வந்து பார்த்திங்கன்னா, அந்த குழந்தை பிறக்கும்போது பார்த்திங்கன்னா அதனோட கிட்னியில் வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டோர் ஆகாது. அப்போ அந்த ஸ்டோர் ஆன அந்த எனர்ஜி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா, நம்மளுக்கு லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு நோய் எதிர்ப்புக்கு வந்து அது உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த உயிர் சக்தி அப்படிங்கிறது வந்து ஆரம்ப நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா, இது ரீசைக்கிள் ப்ராசஸ், அதாவது 7 வருஷமாக நம்ம பிரிச்சுக்கிறோம். முதல் 7 வருஷம், ரெண்டாவது 7 வருஷம், அடுத்த ஒரு 7 வருஷம், இப்படி பார்த்திங்கன்னா 7, 14, 21, 28 இப்படி பிரிச்சுட்டே போகிறோம், ஒரு 60 வயசு. அப்போ இந்த 7 பிரிக்கும்போது பார்த்திங்கன்னா, முதல் 14 வருடம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ரீசைக்கிளிங் ப்ராசஸ். அப்போ இந்த கிட்னியில் இருக்கிற இந்த உயிர் சக்தி என்ன பண்ணும் அப்படின்னம்னா, ரீசைக்கிள் அப்படியே உடம்புல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுற்றி சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு டிஷ்யூக்குள்ளேயும் போய் அந்த ஹெரிடிட்டரி டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நாள்பட்ட நோய்களை வந்து எடுக்கக்கூடிய ஒரு பணியை வந்து செஞ்சிட்ருக்கும். இதுதான் வந்து அதனோடய இயல்பு நிலை. அப்போது 14 வருடங்களுக்கு வந்து அது செய்யும். அப்போ இந்த 14 வருடங்களுக்கு அது செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன செய்யும் அப்படின்னம்னா, கம்ப்ளீட்டாக அந்த ஹெரிடிட்டரி டிசீஸை பூரா அதை எடுத்துகிட்டு நம்மளோட இதை வந்து நார்மல் இதுக்கு கொண்டு வந்துடும். அப்போ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் கவனமாக யோசனை பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம வெளியில் இருக்கக்கூடிய புறத்தாக்குதல்கள், உணவு முறை பழக்கங்கள், இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த மற்ற என்ன சொல்லக்கூடிய ஹை கலோரி ஃபுட்டு இதெல்லாம் வந்து எடுக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய வேண்டாத விஷயங்களெல்லாம் அதில் சேர்த்துறோம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இது. அப்புறம் பாலியல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா, இன்றைக்கி வரக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல மீடியாஸில் இன்றைக்கி வருது பார்த்திங்கன்னா, எங்கே பார்த்தாலும் இருக்குது. அப்போ இது எல்லாம் வந்து நம்மளை தாக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னம்னா, ஒரு ஆணாகட்டும் ஒரு பெண்ணாகட்டும், இந்த 14 வயசு இந்த ரீசைக்கிளிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக ஸ்டாப் ஆகிட்டு பார்த்திங்கன்னா இயர்லி ஏஜ்லேயே பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறது. 14 வயசுக்கு மேலே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ரீசைக்கிளிங் ப்ராசஸ் வந்து தடைபடும் போது 14 வயசுக்கு முன்னாலேயே ஒரு 8 வயசு
ஒம்பது வயசுலேயே பியூபர்ட்டி பீரியட் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு 16 வயசுலாம் வரும்போது அந்த பள்ளிக்கூடம் போகிற ஸ்டேஜில் அந்த குழந்தைங்க படுற பாடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். இதெல்லாம் ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதை பார்த்திங்கன்னா இன்னும் சில வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருப்பாத்திங்களா, எல்லாமே மேக்ஸிமம் அஃபெக்ட் பண்ணும் எல்லாமே. அப்போ இந்த 14 இயர்ஸ் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க, இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இதில் தான் வந்து நாள்பட்ட நோய்களை எடுக்கக்கூடிய ரீசைக்ளிங் ப்ராசஸ்ங்கிற விஷயம் இதில் நடக்கும். அடுத்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா 14 வயதுலேருந்து 21 வயது இந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி அப்படியே டைவர்ட் ஆகி பார்த்திங்கன்னா ஜனன உறுப்புகளுக்கு திரும்பும். அப்போ ஜனன உறுப்புகளுக்கு திரும்பும்போது பியூபர்ட்டி அட்டன் பண்ண உடனே அந்த ஜனன உறுப்புகள் எல்லாமே ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கு அதுக்கு 7 வருஷம் குறைந்தபட்சம் தேவைப்படுது. இப்போ இந்த 7 வருஷத்தில் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களோட ஜனன உறுப்புகள் எல்லாமே ஸ்ட்ரென்த் பண்ணிடுது ஃபுல்லாகவே. ஸ்ட்ரென்த் பண்ணிவிட்டு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா 21லேருந்து 28 வயது இதுதான் வந்து முறையான திருமண வயதுன்னு சொல்கிறோம். 21லேருந்து 28 அன்னைக்கெல்லாம் வந்து இயர்லி ஏஜ் திருமணம்ங்கிறது ஒரு சாத்தியமான விஷயமா இருந்தது. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் தள்ளி போகுது. காரணம் என்னென்னா டிகிரி, மாஸ்டர் டிகிரி, அப்புறம் வேலையில் போய் சேர்றது, இதெல்லாம் சேர்ந்து சில பேர்த்தோட ஆம்பிஷன் என்ன, நான் வந்து வீடு கட்டிகிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன், இந்த மாதிரியெல்லாம் மனிதர்களோட ஆட்டிடியூட் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 29 வயது திருமணத்துக்கு வந்து ஒரு 29ன்னு இருந்த காலம் மாறி இன்றைக்கி 33 வயது 34 வயசுலாம் இன்றைக்கி வந்து கடந்து போகிற டைம் ஆகிப்போச்சு. அப்போது அந்த 21லேருந்து 28 அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான பருவம். அந்த பருவத்தில் தான் இவங்க வந்து ஒரு சரியான ஒரு ஜனனத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க முடியும். ஆச்சுங்களா, இதை பற்றி பார்த்திங்கன்னா நாளை வந்து நம்ம இதை விரிவாக பேசுவோம்.